ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. இரவு 7:13 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பூசம். பிற்பகல் 12:51 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால கண்டிப்பாக, அதாவது சக்கரவர்த்தியைப் போல உங்களுடைய மனசில் நினைச்ச நல்ல விஷயங்களை அதிகாரமான வகையில் அடைய முடியும். வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய காலமாக இன்றைய நாள் அமையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் பெருகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பரம்பரை உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. எல்லோருடைய மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தகுதிக்கு மீறிய நட்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அதாவது பிரபல்யமான மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கும் பிரபல்யம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு, மத போதர்களை சந்திக்கக்கூடிய, மத குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறையருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏதுவாக அமையும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சிறப்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM.
உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெண்களுடைய அடிமனதில் உற்சாகமும் உள்ளத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்கிறவங்க, அதே சமயத்தில் சாதாரணமாக அந்த விறகு கடை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காய்ந்து ஒடிந்த மெலிந்த செடிகளை விற்பனை செய்யக்கூடிய, அதாவது விறகு விற்பனை செய்கிறவங்க, இவங்கள்லாம் இன்றைய நாளில் மிகப்பெரிய வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் கே யு. நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தன வருமானமும் பண வருமானமும் அதிகரிக்கும். உங்களுடைய தார்மீகமான செயல்பாட்டால் நல்லதொரு திருப்புமுனைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சங்கடப்பட்ட ஒரு சில மனசாளர்களை இன்றைய நாளில் உங்களுடைய சமயோசிதமான செயல்பாட்டால் சந்தோஷப்படுத்த முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழிக்க முடியாததும் கலைக்க முடியாததும் பாசம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்ஏ. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். ஒரு சில பெண்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் அமையும். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு மேலான தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அல்லது வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்புகளையும் உணர முடியும். சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுநராக உள்ளவங்க அல்லது டாக்ஸி ஓட்டுநராக உள்ளவங்க, இந்த மாதிரி ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விமானத்துறையில், அதாவது விமான பணிப்பெண்ணாக உள்ளவங்க, விமான ஓட்டுநர் அதாவது பைலட்டாக உள்ளவங்க, கப்பல் துறையில் வேலை செய்கிறவங்க, கடல் கடந்து உத்தியோகம் பார்க்குறவங்க, இவங்க அனைவருக்குமே கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தன்மானத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயல்நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அந்த பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் கடக ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறது, இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது மதிப்பு அதிகமாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். கணினித்துறையில் உள்ளவர்கள் சகாயமான வெளிநாட்டு பயணத்தை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையான அலைபேசியை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் ஓரளவு குறையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் வந்து உயர்வு கிடைக்குது அப்படிங்கிறத விட இருக்கிற உத்தியோகத்தை தவற விட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OY. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அதே சமயம் பழைய பிளாஸ்டிக் அல்லது பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உற்பத்தி செய்யக்கூடியது அல்லது அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து அரைத்து புதிய உற்பத்தியை மேற்கொள்வது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, புதிய ஒப்பந்தம் பெருகக்கூடிய, வெளிநாட்டு வணிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FD. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு இணைஞ்சிருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தால் கூட நாம் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு அடியெடுத்து வைக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்பை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருள்மலையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். பிள்ளைகள் வகையில் வந்து நேசமும் நேர்த்தியான பாசமும் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கல்லூரி மாணவர்களுக்கும் அதே சமயம் உத்தியோகத்தை தேடுகிற இளைஞர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல செய்தியும் நாள்பட்ட வருமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாந்தீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN.
ஓம் ரோசமானாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ரோசமானாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.